அன்பர்களுக்கு வணக்கம். சிறுகதை வணக்கம் ஐயா. சந்தை கூடியிருந்தது. வகை வகையான பொருள்கள் விற்கும் பல்வேறு கடைகள், கூவி கூவி பொருள்களை விற்கும் வணிகர்கள், திரும்பிய பக்கமெல்லாம் மக்கள் கூட்டம், காய்கறி பழங்கள் மண்பாண்டங்கள் துணிமணிகள், இப்படி பல பொருள்களும் விற்கும் கடைகளுக்கு நடுவே மாறுபட்ட ஒரு குரல் ஒலித்தது. சொல் வாங்கலையோ சொல், நாக்கில் நல்ல சொல் இருக்கு, கெட்ட சொல்லும் இருக்கு, சொல் வாங்கலையோ சொல். அங்கே போகிறவர்கள் வருகிறவர்கள் எல்லாரும் வியப்புடன் திரும்பி பார்த்தார்கள். பெரியவர் ஒருவர் கேட்டார், இந்த ஊர் சந்தை மிகவும் புகழ்மிக்கது. இங்கே புடலங்காயிலிருந்து புது துணி வரைக்கும் எல்லாம் வாங்கலாம். ஆனால் நீ சொல்லை விற்கிறாயே, இது புது வணிகமாக இருக்கே. அந்த வணிகர் சொன்னார், புது வணிகந்தாங்க, வாழ்க்கையில் காயம்பட்ட மக்களுக்கும் கவலைப்படுகின்ற மக்களுக்கும் ஆறுதல் சொல் வேண்டும். குழப்பத்தில் தவிக்கின்ற கோடானு கோடி மக்களுக்கும் சொல் வேணும். அதனால தான் சொல்லை விற்கிறேன். பக்கத்தில் ஏதோ சத்தம் உரக்க கேட்டது. அப்பாவியாக தோற்றம் அளித்த ஒருவன் இரு கைகளையும் நீட்டி வானத்தை பார்த்து சுற்றி சுற்றி வந்தான். பக்கத்தில் இருந்தவர்கள், என்னப்பா இப்படி உன்னையே சுற்றி கொள்கிறாயே என கேட்டனர். அம்மாவும் நானும் சந்தைக்கு வந்தோம், அம்மாவை காணோம், சுற்றி சுற்றி தேட சொல்லி ஒருவர் சொன்னார், அதனால்தான் சுற்றுகிறேன் என்றான் அந்த அப்பாவி. சரியான முட்டாள் நீ என்றான் ஒரு ஆள். இதனை கேட்டுக்கொண்டிருந்த சொல் வணிகர், சில முட்டாள்களையும் அறிவாளியாக்க சொல் என்னிடம் இருக்கிறது என்று சொன்னார். அப்பாவி அவரிடம் வந்து, என்ன விற்கிறீங்க என்று கேட்டான். சொற்களை விற்கிறேன், காசு இருந்தால் கொடு, உனக்கும் சொற்கள் தேவைப்படும் என்றார் வணிகர். என்கிட்ட காசு இல்லைங்க, நாளைக்கு தரேனே என்ற அந்த அப்பாவிடம், சரி உன்னை பார்த்தால் பாவமாக இருக்கு, நான் ஒரு சொல்லை தரேன், நீ எல்லோரிடமும் அதனையே சொல், வணக்கம் அதுதான் நான் உனக்கு கொடுக்கும் சொல். அப்பாவி அவரிடம் வணக்கம் சொல்லிவிட்டு அப்புறம் சென்றான். சற்று தொலைவு செல்வதற்குள் வெளிநாட்டு பயணி ஒருவர் எதிரே வந்தார். அவரை பார்த்தவுடன் வணக்கம் என்றான் அந்த அப்பாவி. அவரது முகம் பூ போல் மலர்ந்தது. மகிழ்ச்சியாய் அப்பாவியை அணைத்து கொண்டார், தட்டி கொடுத்தார். காலையிலிருந்து ஏன் என்று கேட்பார் இல்லாமல் வழி கேட்டு அலைந்தேன், வந்தவர்களை மதிக்க தெரிந்தவன் நீதான், வணக்கம் என்னும் சொல்லை எவ்வளவு அன்புடன் அழகாக சொல்கிறாய், அருமை அருமை என பாராட்டினார். அத்துடன் நிற்கவில்லை, பொற்காசுகளையும் வழங்கினார். அப்பாவி மிகுந்த மகிழ்ச்சியுடன் சொல் வணிகரிடம் போய் நடந்ததை சொன்னான். அவரிடம் பொற்காசுகள் அனைத்தையும் கொடுத்தான். அவரோ, தனக்கு பாதி மட்டும் போதும், மீதியை நீயே வைத்துக்கொள் என சொன்னார். வணிகரிடம் தனக்கு வேறு புதிய சொற்களை கற்றுத்தருமாறு அப்பாவி கேட்டான். அவர் உடனே இரு சொற்களை சொல்லி கொடுத்தார். மகிழ்ச்சியாய் இருங்கள், இந்த சொற்களை யாரை பார்த்தாலும் சொல், சரியா என அவர் சொன்னதும் அப்பாவி மகிழ்ச்சியுடன் கிளம்பினார். நகரத் தெருவில் அப்பாவி சென்றான். எதிரே வந்த ஒவ்வொருவரையும் பார்த்து மகிழ்ச்சியாய் இருங்கள், மகிழ்ச்சியாய் இருங்கள் என சொல்லி கொண்டே சென்றான். எதிரே பெரும் ஊர்வலம் ஒன்று ஆரவாரமாக வந்தது. அலங்கரிக்கப்பட்ட பட்டத்து யானைகள் வந்தன, குதிரைப்படை வீரர்கள் வந்தார்கள், முரசுகள் அதிர கொடிகள் பறக்க வந்தார்கள். என்ன செய்தி? வேட்டையாடுவதற்காக சென்றிருந்த அரசன் நாடு திரும்பி கொண்டிருந்தான். அப்பாவி அதனை பார்த்தான். காவலர்கள் தடுத்தார்கள், ஆனால் முண்டி அடித்து கொண்டு அரசனின் முன்பாக சென்று விட்டான். பவனி வந்த அரசனின் எதிரே நின்று மகிழ்ச்சியாயிருங்கள், மகிழ்ச்சியாயிருங்கள் என்றான். அரசன் சினம் கொண்டான். என்ன திமிர்,
இந்த நாட்டின் அரசன் நான், என்னை வழிமறித்து வாழ்த்துகிறான் ஒரு பொடியன் என்று கத்தினான். காவலர்களை அழைத்தான். அப்பாவி சிறையில் அடைக்கும்படி ஆணையிட்டான். உடனே அப்பாவி, மகிழ்ச்சியாயிருங்கள் மகிழ்ச்சியாயிருங்கள் என்றான். அரசனுக்கு இன்னும் சினம் மிகுந்தது. இவன் என்னை கேலி செய்கிறான், ஏளனப்படுத்தி விட்டான். இவனை கொலைக்களத்திற்கு கொண்டு சென்று தலையை வெட்டுங்கள் என்று ஆணையிட்டான். அப்பாவியோ, மகிழ்ச்சியாயிருங்கள் மகிழ்ச்சியாயிருங்கள் என்றான். அப்பாவியை கொலைக்களத்திற்கு இழுத்து சென்ற வீரர்களிடம், மகிழ்ச்சியாயிருங்கள் மகிழ்ச்சியாயிருங்கள் என்றான். தலையை வெட்டுவதற்கு தயாராக வாளுடன் நின்ற முரடர்கள் இருவரிடமும் அதே சொற்களை சொன்னான். முரடர்களுக்கு புரியவில்லை. தலையை வெட்ட வாளை ஓங்கினார்கள். அப்போதும் அப்பாவி, மகிழ்ச்சியாயிருங்கள் மகிழ்ச்சியாயிருங்கள் என்றான். முரடர்களுக்கு கண் கலங்கியது. வெட்ட ஓங்கிய வாள்களை அவர்கள் கீழே போட்டுவிட்டார்கள். கொலையாளிகள் நாங்கள் கொடூரமான முறையில் கழுத்தை வெட்டுகிறோம், எங்களை பார்த்து மகிழ்ச்சியாயிருங்கள் என்று சொன்ன முதல் மனிதன் இவன்தான். இவன் சொற்களில் கருணை இருக்கிறது. எங்களால் இவனை வெட்ட முடியாது. அரசர் எங்களை அறிவாளால் கூறு போட்டாலும் சரி, நாங்கள் அதனை ஏற்றுக்கொள்வோம் என்றார்கள். எல்லாரும் அரசனிடம் சென்று அவனது முடிவை மாற்றிக்கொள்ள சொல்லி கேட்டார்கள். நடந்தவற்றை எல்லாம் சொன்னார்கள். அரசன் குழப்பம் அடைந்தான். அப்போது வெளிநாட்டு பயணி அரசவைக்கு வந்தார். அப்பாவியை பார்த்ததும் கட்டி கொண்டார். அரசே, இவன்தான் உங்கள் நாட்டு பண்பாட்டை எனக்கு புரிய வைத்தவன் என்றான். மன்னன் மகிழ்ச்சி அடைந்தான். அப்பாவியை விடுதலை செய்தான். அவனுக்கு பொன்னும் பொருளும் கை நிறைய வழங்கினான். பொன் பொருள் முதலான பரிசுகளுடன் அப்பாவி அம்மாவிடம் திரும்பினான். மகனை மகிழ்ச்சி பொங்க அணைத்து கொண்டாள் அம்மா. வணக்கம், மகிழ்ச்சியாய் இருங்கள் மகிழ்ச்சியாய் இருங்கள் என்று அம்மாவிடம் சொன்னான் அப்பாவி. இக்கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.